வணக்கம் தினதரணி நேயர்களே. இன்றைய தினதரணி நேரத்தில் நாம் பார்க்க இருப்பது ரமலான் நோன்பு மாதத்தில் சிறப்பு இஸ்லாமிய நிகழ்ச்சி. அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் தொகுப்புகளை நமது சுலைமான் அவர்கள் அருமையாக வழங்கி வருகிறார். அது மட்டுமல்ல, நம்மளுடைய தலைமை இமாம் வந்து ஒவ்வொரு நாளும், அதாவது ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நோன்பு காலத்திலும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்களை நமக்கு அருமையாக சொல்லி வருகிறார். அந்த வகையில் பார்த்தோமால், இறைவனிடம் நம் குழந்தைகள், அதாவது இறைவனாக முதலில் இருந்தோம், அடுத்து தாயின் கருப்பையில் இருந்தோம், இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் பூமிக்கு வந்தது எப்படி உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை சொல்ல இருக்கிறார். அது மட்டுமல்லாமல், மனிதனாக பிறந்துவிட்டால் அனைவரிடமும் அன்பு செலுத்த வேண்டும், அனைவரிடமும் உள்ளதை, அதாவது யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டுமோ, அன்பும் நிம்மதியும் கொடுக்க முடியுமோ, அந்தளவுக்கு அனைவரிடமும் அன்பு செலுத்தி நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பதை கடைபிடிக்க வேண்டும் என்றும், நோன்பு காலங்களில் கண்டிப்பாக நோன்பு இருந்து மக்களை அல்லாவை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்றும் சொல்கிறார். அப்படி செய்யும் பட்சத்தில் வந்து, அதாவது சொர்க்கத்தில் 8 வாசல் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த 8 வாசலில் அல்லாஹ் வந்து எந்த நிலையிலும் நீங்கள் செல்லலாம், அதாவது நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த சொர்க்க வாசல் உங்களுக்காக காத்திருக்கிறது என்ற கருத்தையும் சொல்ல வருகிறார் நமது தலைமை இமாம் அவர்கள். முன்னதாக நமது சுலைமான் அவர்கள் அவர்களை பற்றி அறிமுறை உரை ஆற்றுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ரமலான் பிறை பிறந்து இஸ்லாமிய பிறை 10வது நாள் இஸ்லாமிய நிகழ்ச்சி தொகுந்து வருகிறோம். தொகுத்தவர் பயான் பேசுகிறவர் திருநெல்வேலி சன்சன் கைலாசபுரம் ஜும்மா பள்ளியாசின் தலைமை இமாம் எம்எம் அப்துல் கலீம் ஆனிம் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் என்னுடைய நல்வாழ்த்தினையும் துவாக்கினையும் தெரிவித்து கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இனிய துவா: யா அல்லாஹ், கிருபையாளர்களெல்லாம் யா அல்லாஹ், கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகுந்த கிருபையாளனே, புனிதமிக்க இம்மாதத்தில் உன் பேரருளால் கண்ணியவான்களின் தோழமையை எங்களுக்கு அருள் புரிவாயாக. அடைக்கலம் தேடுவோரின் புகலிடமே, சீர்கட்ட சகோதரர்களின் சகவாசத்தினால் ஏற்படும் விபத்துகளை விட்டும் உன் தயாளத்தினால் எங்களை விலக்கி வைப்பாயாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிசுத்தமான திருமறையாம் அல் குர்ஆன் ஷரீஃபில் இறைவன் ஒரு ஆயத்தில் குறிப்பிடுகின்றான், லக்கது ஹலக்கனல் இன்சான் அஃபி அஹ்சனி தக்வீம், நிச்சயமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம் என்பதாக வல்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள், அல் கயீசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பாதல் மௌத் வல் ஆஜிசு மன் அத்பா நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். ரவாஹு திருமதி. எவன் தன் மனதை, தன் உள்ளத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மரணத்திற்கு பின்பு, அதாவது மௌத்திற்கு பின்பு வர இருக்கும் அந்த வாழ்க்கைக்காக, மறு உலக வாழ்க்கிற்காக அமல் செய்கின்றானோ அவனே புத்திசாலி அறிவாளியாவான். எவன் தன் மனோயிச்சையின்படி தகாத முறையில் நடந்து பின்பு அல்லாஹ்விடம் தவறான நம்பிக்கை வைத்து கொண்டிருப்பானோ அவனை முட்டாளாவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே இத்தனை விதமான படைப்புகளை படைத்திருக்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு தாலா நம்மை ஆலமே அருவாகு என்று சொல்லக்கூடிய ஆலமே அருவாகு ரூஹுகளின் உலகம், அதாவது உயிர்களின் உலகம். நாம் எல்லாம் ஆரம்பத்தில் இறைவனுடைய சமூகத்திலே வீற்றிருந்தோம். 2, ஆலமே அர்ஹாம் கருணை உலகம், தாயின் வயிறு, அதாவது கற்பாறை. 3, ஆலமே அஸ்பாப் காரண உலகம், இந்த உலகம், அதாவது பூமியின் வாழ்க்கை. 4, ஆலமே பர்சக் மறு உலகம், அதாவது மறுமை உலகம், மன்னரை வாழ்க்கை. அடுத்து சிராத்துல் முஸ்தகீம் பாலம், அடுத்து நீதி விசாரணை,
மீசான் தராசில் அமல்களை நெருக்கப்பெறுதல், அதற்பின்பு சொர்க்கம் அல்லது நரகம் என்பதாக முடிவு செய்யப்படும். இதுதான் வாழ்க்கையின் முடிவாக இருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா, விஷயம் இவ்வாறு இருக்க, அல்லாஹு தஆலா உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாம் மனித வர்க்கத்தினரும் ஆரம்பமாக இறைவன் சமூகத்தில் அல்லாஹுவின் முன் ஆஜராகி உயிர்களாக இருந்தோம். அத்தனை ஒட்டுமொத்த உயிர்களையும் பார்த்து இறைவன் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகன் யார் என்பதாக கேட்டான். அப்பொழுது அனைத்து உயிர்களும் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தன. எங்கும் அல்லாஹுடைய சக்தியை, இறைவனுடைய சக்தியை மிகைத்து நின்றது, வேறொன்றும் தென்படவில்லை. எனவே அனைத்து உயிர்களும் ஒட்டுமொத்த குரலில், காலு பலா, நீதான் என்னுடைய ரப்பு என்பதாக, நீதான் எங்களுடைய ரப்பு, இரட்சகன் என்பதாக சொன்னது. நாம் ஆரம்பத்தில் இறைவன் சமூகத்தில் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது உலகத்தில் இறைவனை மறந்தவர்களாக உலகத்தில் மூழ்கி, உலகத்தினுடைய தொழில் துறைகளே, வியாபாரம், உத்தியோகம், விவசாயம் போன்றவற்றில் மூழ்கி இறைவனை மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். இதுவே மிகப்பெரிய ஒரு பாவமாகும், மிகப்பெரிய தவறாகும். இறைவன் இந்த மனிதனுக்கு தாயினுள் வயிற்றினுள் இருக்கும் பொழுது, ஹபுலுஸ்ஸுர்ரா என்ற தொப்புள் கொடி வழியாக உணவு கொடுக்கின்றான், ஒரு உணவை வழங்குகின்றான். அந்த உணவாகிறது அருவறுக்கத்தக்கதாகும். அதுதான் ஆரம்பமாக அந்த உணவைத்தான் எல்லா மனிதர்களும் சாப்பிட்டார்கள். அது குழந்தை வெளியில் வருவரை கொடுக்கப்படுகின்றது. குழந்தை வெளிவந்த பிறகு அந்த வழி அடைபட்டு விடுகிறது. அதற்கு பின்பு அழகான இரண்டு வழிகளில் இறைவன் அந்த குழந்தைக்கு உணவு வழங்குகின்றான். அதன் பிறகு அழகான இரண்டு வழிகளில் இறைவன் அந்த குழந்தைக்கு உணவு வழங்குகின்றான். அது தாயினுடைய இரண்டு மார்பகங்களிலிருந்து அழகான சுவையான பாலை, தாய்ப்பாலை வழங்குகிறான். அதிலும் இறைவனுடைய சக்தியை, வல்லமையை நாம் பாருங்கள். குளிர்காலத்தில் அந்த பால் சூடாகவும், கோடை காலத்தில் அந்த பால் குளிராகவும் இருக்கும். அதுவும் குறைந்த காலங்கள் வழங்கப்படுகிறது. பிறகு அந்த வழியும் அடைபட்டு விடுகிறது. அதற்கு பின்பு இறைவன் நமக்கு நான்கு வகையான உணவுகளை இந்த உலகத்தில் வழங்குகின்றான். தண்ணீர், பால், காய்கறி, கீரை, கிழங்கு வகைகள், இறைச்சி மற்றும் அனைத்து வகை உணவுகளையும் உட்கொள்கின்றான் இந்த மனிதன், சாப்பிடுகின்றான், சுற்றித் திரிகின்றான். உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களையும் இந்த மனிதன் அனுபவித்து வருகின்ற நேரத்தில் இறைவனை ஏற்றுக்கொண்ட இம்மனிதன் இறைவனை மறந்து தாண்டோணித்தனமாக நடந்து பாவத்தை செய்து நன்றி மறந்தவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இவனை விட கேடுகட்டவன் யாரும் இருக்க முடியாது. எனவே இறைவன் வழங்கியிருக்கும் அந்த அருள்குடைகளுக்கு, அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அருள்குடைகளுக்கு நன்றி உணர்வுடன் நடந்து இறைவனுடைய சிந்தனையில் அவனுக்கு பிரியமான சாலிகான எல்லா நல்ல அமல்களையும், அதாவது தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற அனைத்து அமல்களையும் செய்யக்கூடிய அடியானாக இந்த மனிதன் இருந்தால், அந்த நல்லடியானை பார்த்து இறைவன் சொல்லுகின்றான், இதோ சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் இருக்கின்றது, உனக்கு விருப்பமான எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீ சென்று அதனுடைய இன்பத்தை அடைந்து அனுபவித்துக்கொள் என்று இறைவன் கூறுவான். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.